இன்னைக்கு பிக் பாஸ் டே 71க்கான ப்ரோமோ 1-2 வந்திருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேற்று கமல் சார் எல்லாருமே நல்லாவே வருத்தெடுத்தாருன்னு தான் சொல்ல முடியும். அதை தொடர்ந்து இன்னைக்கு மண்டே, ஸோ நாமினேஷன் ப்ராசஸ் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ப்ரோமோ 1-ல நாமினேஷன் ப்ராசஸ் காட்டினாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னு தாங்க சொல்ல முடியும். ஏன்னா இந்த டைம் ஓப்பன் நாமினேஷன் ப்ராசஸ் தான் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு பிக் பாஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பனாக யாரோடைய நேமை எழுதுறீங்கன்னு காட்டக்கூடாதாம். இதுக்கு பேர் ஓப்பன் நாமினேஷன் ப்ராசஸ் அங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சஞ்சு தான் வந்து பேர் எழுதுறாரு. அவர் ரொம்பவே மறைச்சு எழுதுறாரு. அந்த டைம்ல சிபி சார், நீங்க யாரோட நேம் எழுதிருக்கீங்க அவங்களை கூப்பிடுங்க அப்படின்ட்டு, நீ தான்டா வாடா அப்படின்ட்டு இவர் அவர் கலாய்க்க, உடனே பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, உங்க எல்லாரையுமே நான் நாமினேட் பண்றேன். சோ 11 பேருமே இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ்ல இருக்கீங்க. இப்படி பிக் பாஸ் சொன்னதுமே எல்லாரும் கிளாப் பண்றாங்க. சிபி நெருப்புடா அப்படின்ட்டு பஞ்ச் டயலாக் விடுறாரு. இன்னொரு ஒரு ஹிண்டும் கொடுத்திருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வாரம் நிறைய டாஸ்க் எல்லாம் இருக்கு, இந்த டாஸ்க்ல யாரெல்லாம் வின் பண்றீங்களோ அவங்க இந்த நாமினேஷன்ல இருந்து காப்பாற்றப்படுவீங்க அப்படின்ட்டு பிக் பாஸ் ஒரு விஷயத்தை சொல்றாரு. அது அப்படியே ப்ரோமோ 2-ல கண்டினியூ பண்ணிருக்காங்க. என்னன்னா வரிசைப்படுத்துதல். இதுவரைக்கும் இந்த 3 சீசன்லயும் இந்த டாஸ்க் நடந்திருக்கு, நிறைய சண்டைகளும் நடந்திருக்கு, ஃபினால ரேஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால நீங்க உங்களே தகுதி படுத்திக்கோங்க, எந்த பிளேஸ்ல நீங்க நிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நிக்கலாம். அதுக்கு மத்தவங்களை நீங்க கன்வின்ஸும் பண்ணணும், உங்களுக்கு இது தகுதியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க போகலாம் அப்படின்ட்டு பிக் பாஸ் சொல்ல, ராஜு என்ன சொல்றாருன்னா, இந்த வீட்டுல என்னோட தகுதியானவங்களா இருக்காங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு, சோ அவங்க வந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதனால எனக்கு செகண்ட் பிளேஸ் போதும்பா அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. ஆனா பிரியங்காவும் அந்த பிளேஸுக்கு சண்டை போட்டு பிரியங்கா வின் பண்றாங்க, ராஜு 3rd பிளேஸை எடுத்துக்கிறாரு. ஆனா இப்படி எல்லாரும் ஒரு பக்கம் நின்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த சமயத்துல அபினை சந்தில சிந்து பாடுற கணக்கா ஒரு ஃபன் ஃபேக்டை கிரியேட் பண்ணிருக்காரு. என்னன்னா அவருக்கு 4th பிளேஸ் வேணுமாங்க. இங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அவர் 4th பிளேஸ்ல நின்னவரு நின்னவரு தான். அடுத்ததா 5th பிளேஸ்ல யாரும் இல்ல, 6th பிளேஸ்ல பாவனி இருக்காங்க, 7th பிளேஸ்ல அமீர் இருக்காரு. 1st பிளேஸ் பாத்தீங்கன்னா சிபி போய் நிக்கிறாரு. இந்த இடத்துல நிரூப் கொஞ்சம் நெருப்பாகி சண்டையும் போடுறாரு. அவர் என்ன கேக்குறாருன்னா, நீ டாஸ்கே ஒழுங்கா பண்ணலன்ட்டு கமல் சாரே சொல்லிட்டாருடா, அதனால நீ ஒழுங்கா விளையாடல, உனக்கு இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் தகுதியே கிடையாது. இப்படி நிரூப் சிபியை பார்த்து கேட்டதும் சிபி என்ன சொல்றாருன்னா, உன்னை விட எனக்கு தில்லு ரொம்பவே அதிகமா இருக்கு, நான் நல்லா சண்டை போடுவேன், நல்லா டாஸ்க் பண்ணிருக்கேன், எனக்கு தெரியும் நான் இதுக்கு தகுதியானவன், நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் நிப்பேன். இப்படி மாறி மாறி சண்டை போடுறாங்க. இந்த ப்ரோமோவை இப்படியே முடிக்கிறாங்க. இன்னும் 5th, 8th, 9th, 10th, 11th இந்த பிளேசஸ் எல்லாம் இருக்கு. நிரூப், தாம்ரே, சஞ்சு, அக்ஸரா, வருண் இந்த 5 பேரும் இருக்காங்க. கண்டிப்பா இந்த ஆர்டர் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி மாற போகுதுன்றது நம்ம எபிசோட பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க யார் ஃபர்ஸ்ட் வந்தா நல்லா இருக்கும், செகண்ட் வந்தா நல்லா இருக்கும், இவங்க தான் லாஸ்ட் யாருடைய நேம் எல்லாம் சொல்றீங்களோ அவங்கள வரிசைப்படுத்தலாம். அடுத்த ப்ரோமோ ரிவியூல வந்து பாக்குற அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.